ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி நான் வந்து நான் போடக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக பற்றி நான் வந்து போடக்கூடாது நினச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பற்றி நான் வந்து ரீசெண்டாக பற்றி நான் வந்து ஏகப்பட்ட நருட்டோ ஃபேன்ஸ் பற்றி நான் வந்து வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு பற்றி நான் வந்து வேர்ல்டு வைடு பற்றி நான் வந்து நருட்டோ ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதில் பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ரீல்ஸ் வருது. அந்த ரீல்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் பற்றி நான் வந்து எனக்கு இந்த வீடியோ பர்டிகுலராக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பற்றி நான் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அனிமே பாருங்கள் சார், லைஃப் பார்த்தினா வந்து செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அது கீழே கவன் பஸ்ஸில் பார்த்தினா வந்து அப்படி என்ன அனிமே பார்த்துருக்கீங்கன்னு கேட்க பஸ்ஸில் வந்து நருட்டோன்னு சொல்கிறான். நிறைய பேர் பார்த்தினா வந்து நருட்டோ அனிமே மட்டும் பார்த்துட்டு பார்த்தினா வந்து அதுதான் அனிமேன்னு சொல்லி சுற்றிட்டு கிடக்காங்க. வேறு எதாவது அனிமே தெரியுமான்னு கேட்டால் பார்த்தினா வந்து அதெல்லாம் தெரியாது, நருட்டோ பாருங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் நருட்டோ பார்த்தினா வந்து நல்லா இருக்கும், நான் அதில் மறுப்பு சொல்லவே இல்லை. பட் ஸ்டில் பார்த்தினா வந்து அனிமேனா நருட்டோ மட்டும் தான் சொல்கிறாங்க. அதுலேயும் சில ரீல்ஸ் பார்த்தேன் பாருங்க, இருக்க சென்ஸ் மட்டும் இல்லைனா பார்த்தினா வந்து நருட்டோ அப்பமே பார்த்தினா வந்து லீஃப் ஃப்ரெஜ்க்கு எதாவது திரும்பி இருப்பான்னு சொல்லிட்டு. அதை பற்றி நான் வந்து எந்த ஒரு மறுப்பும் சொல்லவே மாட்டேன். பட் ஸ்டில் பற்றினா வந்து இருக்க சென்ஸே திருத்தினதே பற்றினா வந்து நருட்டோவும் தேர்ட் ஓகே தான். நிறைய பேர்த்துக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரில, இருக்க சென்ஸோட பேரண்ட்ஸை கொண்டது பற்றினா வந்து நைன் டேல். அதனால் பற்றினா வந்து நருட்டோ மேலே இருக்க சென்ஸையும் பற்றினா வந்து ஒரு கோவத்துலையும் அண்ட் சேம் டைம் பயத்தில் தான் இருந்தார். ஸ்டார்டிங் ஃபுல்லுமே பற்றினா வந்து நருட்டோ ஒதுக்கி தான் வச்சுட்டு இருந்தார். ஸோ ஓகே, அதாவது நம்ம தேர்ட் ஓகே சருட்டோ பி தான் பார்த்தினா வந்து நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நருட்டோவும். சின்ன வயசில் பார்த்தினா வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் எல்லோரோட அட்டென்ஷன் காண்டி பார்த்தினா வந்து என்னென்ன குறும்புகள் பண்ணியோ அதே மாதிரி தான் நருட்டோவும் இருக்கான். ஸோ அதனால தான் பார்த்தா வந்து பர்டிகுலராக ஓம் கூட பார்த்தினா வந்து நான் பார்த்து வச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் ஓகேயே சொல்லுவார். அண்ட் சேம் டைம் நருட்டோ பார்த்தினா வந்து ஒரு இடத்துல, அதாவது பார்த்தினா வந்து சில ஆட்களை பார்த்து வந்து ப்ராங்க் பண்ண போவான். ஸோ அந்த இடத்துல பார்த்தினா வந்து இருக்க சென்ஸே வருவார். ஸோ இருக்க சென்ஸே கூட பார்த்தினா வந்து இவனை வேறு ஆள் மாதிரி தான் பார்ப்பார். ஸோ உடனே நருட்டோ பார்த்து அழுதுகிட்டே சொல்லுவான். ஸோ இங்குள்ள எல்லாருமே பார்த்தினா வந்து என்ன வேறு ஆள் மாதிரி பார்க்குறீங்க, ஈவன் பார்த்தினா வந்து என்னோட டீச்சர் என்னோட சென்ஸே கூட பார்த்தினா வந்து வேறு ஆள் மாதிரி பார்க்குறீங்க, நான் அப்படி யாருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவான். அதாவது இருக்க சென்ஸுக்கிட்டே கேட்பான். ஸோ அது எல்லாமே தான் பார்த்தினா வந்து இருக்க சென்ஸே மாற்றிருக்கும். இது தெரியாமல் பார்த்தினா வந்து நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு ரீல்ஸில் பார்த்தினா வந்து ஒரு ஆள் சொல்லுவான், இவன் பார்த்தினா வந்து இப்படிப்பட்டவன், இவன் பார்த்தினா வந்து வேற ஆள், அதனால தான் பார்த்தினா வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தினா வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் பார்க்குறது. நருட்டோ அனிமேல பார்த்தினா வந்து அந்த கேரக்டருக்கான ஆர்ஜினை மட்டும் பார்க்குறது. எக்ஸாம்பிள் இட்டாச்சி, இட்டாச்சி மாதிரி ஒரு பெஸ்ட் கேரக்டர் யாரும் பார்க்க முடியாது. அண்ட் சேம் டைம் இட்டாச்சி பார்த்தினா வந்து லீஃப் லெஜா கிளானான் முடிவு பண்ண புஷில் பார்த்தினா வந்து லீஃப் லெஜிக்காண்டி கிளானே பார்த்தினா வந்து கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவன் பெஸ்ட் கேரக்டர் தான், அவனை பார்த்தினா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தினா வந்து அவனை மாதிரி பெஸ்ட் கேரக்டர் பார்த்தினா வந்து ஏகப்பட்ட அனிமலே இருக்காங்க. அட்டாக் அண்ட் டைட்டனாக இருக்கட்டும், டோக்கியோ ரிவெஞ்சராக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தினா வந்து ஒன் பீஸாக இருக்கட்டும், டிராகன் பாலாக இருக்கட்டும், இதே மாதிரி பார்த்தினா வந்து ஏகப்பட்ட அனிமலே பார்த்தினா வந்து பெஸ்ட் கேரக்டர். ஈவன் பார்த்தினா வந்து இட்டாச்சி விட பெஸ்ட் கேரக்டர் இருக்காங்க. பட் ரீல்ஸில் பார்த்தினா வந்து இட்டாச்சி மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சேம் டைம் அவன் எடுத்த முடிவால் தான் பார்த்தினா வந்து லீஃப் லெஜி பார்த்தினா வந்து ரொம்ப காலத்துக்கு பார்த்தினா வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அவன் எடுத்த முடிவே கிடையாது. அவன் எடுத்த முடிவு பார்த்தினா வந்து சாஸ்கே கொல்லக்கூடாது, சாஸ்கே பார்த்தினா வந்து என்ன கொண்டு அவன் பார்த்தினா வந்து லீஃப் லெஜிக்கு ஒரு ஹீரோவாக மாறணும்னு சொல்லிட்டு தான் எடுத்த முடிவு. ஸோ மற்றபடி அவன் கிளான் மேட்ஸை கொள்றது பார்த்தினா வந்து அவனோட முடிவு கிடையாது. டான்ஸோ அண்ட் சேம் டைம் பார்த்தினா வந்து தேர்ட் ஓகேக்கே எல்லாரும் பேசியிருப்பாங்க. அதில் டான்ஸோ கொடுத்த முடிவு தான் பார்த்தினா வந்து நம்ம இட்டாச்சி எடுத்திருப்பான். ஒரு சினபியோட முக்கியமான வேலை பார்த்தினா வந்து அவங்களோட சுப்ரியர்ஸோட ஆர்டரை பார்த்தினா மதிக்கிறது, அதுதான் பார்த்தினா வந்து இட்டாச்சி பண்ணுறான். ஸோ அதுதான் பார்த்தினா இட்டாச்சி பண்ணான். அவன் நினச்சிருந்தா பார்த்தினா வந்து ஓகே நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தினா வந்து இட்டாச்சி அதை பண்ணியிருந்தான். அது லீஃப் லெஜ் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிவாக தெரியும். பட் இருந்தாலுமே பார்த்தினா வந்து அவன் எடுத்த முடிவு கிடையாது, அவன் தன்னிச்சை எடுத்த முடிவு கிடையாது. டான்ஸோ பார்த்தினா சொல்லியிருந்தான். அதே மாதிரி பார்த்தினா வந்து அவன் கிளான்மேட்ஸ் எல்லாரையுமே பார்த்தா வந்து இட்டாச்சி கொடனான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது, நம்ம ஒபிட்டோவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஸோ அதெல்லாம் தெரியாமல் பார்த்தினா வந்து இட்டாச்சி தான் பார்த்தினா வந்து முடிவெடுத்து இப்படி பண்ணியிருந்தான். இட்டாச்சி தான் பார்த்தா தனியாக கிளான் டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரீல்ஸில் பார்த்தா அப்படி தான் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்க பஸ்ஸில் எப்படி தெரியுதுன்னா பார்த்தினா வந்து நருட்டோ அனிமே ஃபுல்லாக பார்க்காம ஜஸ்ட் ரீல்ஸ் மூலமாக ஜஸ்ட் ஆர்ஜினை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தினா வந்து எப்படி வருதுன்னா பார்த்தினா வந்து ஒரு பர்டிகுலர் ஆள் பார்த்தினா வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறானே சொல்லலாம். இன்ஃப்ளூன்ஸ் மீன்ஸ் பார்த்தினா வந்து இப்போ ஒருத்தன் ஃபுல் நருட்டோ அனிமே பார்க்குறான். ஸோ அதில் அவனுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்குது, அவன் பார்த்தினா வந்து அந்த வீடியோ எடுத்து போடுறான். ஸோ அந்த வீடியோ பார்த்து சில ஆளுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அந்த வீடியோவில் வர கேரக்டரை பார்த்து வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் பார்த்தினா வந்து டோட்டல்
நருட்டோ அனிமே இப்போ ஃபேமஸாக இருக்குது. ஸோ அப்படி அது ஃபேமஸ் ஆனாலுமே இப்போ நான் வந்து அதை தெளிவாக புரிஞ்சிக்காமல் இப்போ நான் வந்து ரீல்ஸ் போடுறது தான் இப்போ வந்து காமெடியாக இருக்குது. எஸ் ரீல்ஸ் போடுறது தப்பு கிடையாது, பிறந்தாலுமே இப்போ நான் வந்து அதெல்லாம் பார்க்க போகிறது காமெடியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சாக்குரா ஹேட்டர்ஸாக இருக்காங்க இந்தியாவில், எக்ஸ்பெஷலி இப்போ வந்து சாக்குரா ஹேட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ சாக்குராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா வந்து அவள் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் கிடையாது தான், இருந்தாலுமே பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா நருட்டோ காண்டியாக இருக்கட்டும், அட் சேம் டைம் நிறைய விஷயங்கள் பார்த்தினா வந்து நருட்டோ காண்டி பண்ணியிருக்கான். பட் நிறைய பேர் பார்த்தினா வந்து ஹிரட்டா தான் பெஸ்ட்டு, சாக்குரா ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஹிரட்டா பார்த்தினா வந்து நருட்டோவை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான், அதே மாதிரி சாக்குரா பார்த்தினா வந்து சாஸ்கேவை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தான். ரெண்டு பேருமே பார்த்தினா வந்து அவங்கள தான் பார்த்தினா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க எடுத்த முடிவிலிருந்து பார்த்தினா வந்து மாறவே இல்லை. ஸோ அப்புறம் எப்படி பார்த்தினா வந்து ஹிரட்டா பெஸ்ட்டு சாக்குரா ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியும்? ஸோ சாக்குரா பார்த்தினா வந்து பேசிக்காக ஹிரட்டா விட நிறைய விஷயங்கள் பார்த்தினா வந்து நருட்டோ அனிமல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தினா வந்து இன்ஃப்ளன்ஸ். ஸோ ஒருத்தன் பார்த்தினா வந்து வீடியோ போடுவான் சாக்குரா பார்த்தினா வந்து ஒரு ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தினா வந்து அந்த கேரக்டரை பற்றி கோத்ரூ பண்ண ஆரம்பிப்பாங்க, அவனே சொல்லுவான் இப்படி இப்படி பார்த்தினா வந்து நருட்டோக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. நருட்டோக்கு பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா, பட் ஸ்டில் அதே அளவுக்கு பார்த்தினா வந்து நருட்டோக்கு நிறைய விஷயங்கள் பண்ணவும் செஞ்சுருக்கான், நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணவும் செஞ்சுருக்கான். ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர அப்போலாம் பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் சாக்குரா பண்ணியிருக்கா, ஹிரட்டா விட பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலுமே ஒருத்தன் போடுவான் ரீல்ஸில் போடுவான் இவன் பார்த்தினா இப்படி பண்ணியிருக்கா இவ ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தினா வந்து அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தினா வந்து நிறைய பேர் சாக்குரா ட்ராஸ் ட்ராஸ் ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது. ஸோ எனக்கு பிடிக்காது தான், பட் ஸ்டில் பார்த்தினா வந்து நிறைய விஷயங்கள் நல்லதும் பண்ணியிருக்கான். பட் அதெல்லாம் தெரியாமல் பார்த்தினா வந்து நிறைய பேர் ரீல்ஸ் போடுறது பார்த்தினா வந்து ஃபன்னான விஷயங்களாக இருக்குது. பேசிக்காக சாக்குரா அண்ட் ஹிரட்டா ரெண்டு பேரும் அவங்க எடுத்த முடிவில் பார்த்தினா வந்து கடைசி வரைக்கும் மாறாமல் அப்படியே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரீல்ஸ்னால் பார்த்தினா வந்து மினோட்டோ. ஸோ மினோட்டோ தான் பார்த்தினா வந்து சினபி வேர்ல்டுலேயே பார்த்தினா வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்டான சினபின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து டெலபோர்டேஷன் ஜூச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் ஓகேக்கியோட ஜூச்சுவை பார்த்தீங்கன்னா வந்து பெட்டராக பார்த்து வந்து மாற்றிருக்கான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அவனை ஃபாஸ்ட்டாக காமிக்கிது. ஃபாஸ்டஸ்டான ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஸ்பீடுனா பார்த்தீங்கன்னா வந்து ரைக்கே தான். ஸோ ரைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் உண்டு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடு உள்ள ஆட்கள். இவன் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மினோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து டெலபோர்டேஷன் ஜூச்சு பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல வந்து டக்குனு இன்னொரு இடத்துக்கு போவான், அவன் ரியாக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ரைக்கேக்கும் நம்ம மினோட்டோக்கும் இடத்துல ஒரு ஃபைட் நடந்துச்சு, அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வருவான் இவன் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வரான். ஸோ கரெக்டாக ஃபேஸ் கிட்ட வர போஸில் அவன் ரியாக்ஷன் டைமை யூஸ் பண்ணி அதிலிருந்து எஸ்கேப் ஆகி பார்த்தினா வந்து மாற்றி அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இவன் பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் டைமை வச்சு மினோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ரியாக்ஷன் டைம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டே இருப்பான். பேசிக்காக மூவ் பண்ணுற கான்செப்ட் தான் டெலபோர்டேஷன், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அவன் ஸ்பீடுன்னு கிடையாது, அதிலே அவனை எதுக்கு எல்லோ ஃப்ளாஷ்னு சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் அடிக்கும், ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு டெலபோர்டேஷன் ஆக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃப்ளாஷ் அடிக்கும், அது பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் இருக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவனை எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து சினபி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டஸ்டான சினபின்னு சொல்லுவாங்க. எஸ் அவனை ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வந்து அது டெலபோர்டேஷன் ஜூச்சுனே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோவில் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொருட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாது, பொருட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ரிலீஸில் பார்த்தாச்சு பொருட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீப் காப்பி, அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நருட்டோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதேமாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போரிங்காக பெய் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிக் ஆஃப் ஆகும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போரிங்காக போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ கிளாசிக்கில் நம்ம காரா சூனியர் எக்ஸாம் டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சாஸ்கேயோட ஆர்க் வந்துச்சு, சாஸ்கே ஒரு வருஷம் முறை நோக்கி போகக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிபுடன் வர புஷில் ஸ்லோவாக போச்சு, பெயின் ஆர்க் வர புஷில் ஃபாஸ்ட்டாக போச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோவும் கொண்டு போனாங்க, அதே மாதிரி தான் பொருட்டோவும் போக போகுது. அது கூட தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்டோ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வேஸ்ட்டு, ஃபுல்லாக ஃபில்லர் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் யாராவது பேசுகிறாங்களா பாருங்க, ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது, பொருட்டோ வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாராவது பேசுகிறாங்களா பாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடு இப்போ வந்த எபிசோடு அதாவது இந்த நேச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேஜ் மோடுக்குள்ளே போக போயிருக்கான். ஸோ அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா பாருங்க, இன்ஸ்டாகிராமில் யாரும் பேசவே இல்லை, ஜஸ்ட் பொருட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே இன்ஃப்ளூன்ஸ் தான், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போடுவோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகும், உடனே பார்த்தீங்கன்னா வந்து அதை வச்சு ஒரு அஞ்சாறு வீடியோ கிரியேட் ஆக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே டிவைடாகி போயிட்டே இருக்கும் பொருட்டோ வேஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி மாற்றி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரீல்ஸில். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ. ஸோ இதை தாண்டி ஐயசுகள் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் பேசணும்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வீடியோஸ் நினச்சி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க புதுசில் உங்களுக்கு தாட் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி வீடியோஸை பார்க்க புதுசில் சிம்பிளி வேஸ்ட்டு தான் தோணுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய்.